The one and only, Potisali. Potisali and Raphael, shirts and trousers. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களையும் அவர்களது பெற்றோரையும் குறிவைத்து ஸ்காலர்ஷிப் என்ற பெயரில் பண மோசடிகள் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். நாளுக்கு நாள் பன்மடங்கு மேம்பட்டு வரும் வேளையில் அவற்றில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி பண மோசடிகளும் வித்தியாசமான முறைகளில் தொடர்ந்து அரங்கேறி வருகின்றன. லிங்குகளை அனுப்பி பணம் திருடுவது, நாம் விண்ணப்பிக்காமலே நம் வங்கிக் கணக்குக்கு லோன் தருவதாக பணத்தை அனுப்பிவிட்டு திருப்பி அனுப்பும்போது வங்கிக் கணக்கை முடக்கி பணத்தை திருடுவது என பல்வேறு வகையில் மோசடிகள் நடைபெற்று வருகின்றன. குற்றவாளிகள் மாணவர்களுடைய டேட்டா, யார் யார் வந்து 10th பாஸ் பண்றாங்க, யார் யார் 12th பாஸ் பண்றாங்க அப்படிங்கிற அந்த புள்ளி விவரங்களை, டேட்டாவை வந்து இன்னொரு வெப்சைட்ல இருந்து வாங்குறாங்க. அது வந்து இட்ஸ் எ பெய்டு வெப்சைட், அதுலேருந்து வாங்குறாங்க. இப்போ இந்த பெய்டு வெப்சைட்டுக்கு வந்து இப்போ சமன் பண்ணியிருக்கிறோம். அந்த நபர்களுக்கு இந்த டேட்டா எப்படி வந்தது அப்படிங்கிறத புலன் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரியான மோசடி ஒருபுறம் இருக்க, மிகவும் பின்தங்கிய ஏழை மாணவர்களை குறிவைத்து அறக்கட்டளை என்ற பெயரில் பணம் தருவதாக கூறி ஒரு கும்பல் மோசடியில் ஈடுபட தொடங்கியுள்ளதாகவும் அவர்கள் குறித்த விவரங்களை திரட்டி வருவதாகவும் கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மேலும் QR கோட் முறை, ஸ்காலர்ஷிப் பெற்றுத்தரும் அறக்கட்டளைகள் என்ற பெயரில் நூதன முறையில் மோசடியில் ஈடுபட்டுள்ளவர்களிடமிருந்து கவனத்துடன் இருக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். மாணவர்கள், குறிப்பாக பெற்றோர்கள், குறிப்பாக கிராமங்களில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், இது மாதிரி யாராவது ஸ்காலர்ஷிப் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்க பேரை பயன்படுத்தி யாராவது கால் பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த கல்லூரி சம்மந்தப்பட்ட கல்லூரி, பசங்க கல்லூரியிலையோ இல்லை ஸ்கூல்லையோ படிக்கிறாங்க அப்படின்னா ஸ்கூல் மூலமாக தான் அரசுடைய ஸ்காலர்ஷிப் வரும் அப்படிங்கிறத உணர வேண்டும். இவ்வாறான சூழல்களில் பள்ளி கல்வித்துறையின் வாயிலாக மாணவர்களின் சுய விவரங்களில் பாதுகாப்பு குறித்து பள்ளிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் முயற்சி மேற்கொள்ளப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபனுடன் செய்தியாளர் பிரவீன்குமார். பார்ட்டி வேறுனாலும் ஐ பிரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only, Puthiyathalaimurai TV. Puthiyathalaimurai and Raphael, shirts and trousers.